අයිතාමත් සතුටු වෙනවා සංක්‍රමකයිින් පිළිබඳව, புலம்பெயர்ந்தோர் தொடர்பிலான இந்த மாநாடு ஸ்ரீலங்காவில் நடைபெறுவது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சட்டப்பூர்வமாக வருகை தரும் புலம்பெயர்வோர் நாட்டுக்கு ஆசீர்வாதம் என்பதுடன் சட்டவிரோத புலம்பெயர்வோர் நாட்டில் சுகாதார சமூக அரசியல் பிரச்சனைகள் பல பற்றி ஏற்படுத்துகின்றனர் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிக தொடர்பிலான பிரச்சினைக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் இப்போது முன்னுரிமை அளித்து செயற்படுவதற்கு இதுவே காரணம் இந்த பிரச்சனைகள் தற்காலிகமானதல்ல நீண்ட காலம் அந்த பிரச்சனைகள் தொடரும் வருடாந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பின் மாநாடுகளுக்கு செல்லும் போது அதனோடு இணைந்த கலந்துரையாடல்களிலும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் சுகாதாரம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் நான் தனிப்பட்ட கவனம் செலுத்துவேன் வெளியிடப்பட்டுள்ள கொழும்பு பிரகடனத்தின் நோக்கங்களை அடைவதற்காக அனைத்து அங்கத்துவ நாடுகளும் பாடுபடும் என நான் நம்புகின்றேன் பத்தொன்பது நாடுகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொழும்பில் ஆரம்பமான மாநாடு நேற்றுடன் நிறைவடைந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் உலக சுகாதார அமைப்பின் சுகாதார மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைய ஐக்கிய நாடுகள் அமைப்பில் அங்கம் வகிக்கும் அனைத்து நாடுகளும் புலம்பெயர்ந்தோர் சுகாதாரம் தொடர்பான கொள்கையை தயாரித்து அமுல்படுத்த உடன்பட்டன இந்த பிரேரணைக்கு மிகவும் அக்கறையுடன் பதிலளித்த ஸ்ரீலங்கா புலம்பெயர்வாளர்களுக்கான சுகாதார கொள்கை தயாரிக்கப்பட்ட முதலாவது நாடாகவும் தனியொரு நாடாகவும் மாறியுள்ளது அந்த அக்கறைக்கும் பிரதிபலிப்பிற்கும் அளிப்பிற்கும் கௌரவம் அளிக்கும் முகமாக புலம்பெயர்ந்தோர் சுகாதாரம் தொடர்பான இரண்டாவது சர்வதேச ஆலோசனை மாநாடு ஸ்ரீலங்காவில் நடத்த தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது